ஸோ ஹாய் ஹலோ ஒன் வணக்கம் மக்களே, நம்ம வந்து ஸ்டார்வார்ஸ் காமிக்ஸ் எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஸ்டார்வார்ஸில் ஃபஸ்ட்டு காமிக்கான ஏஜ் ஆஃப் ரிபப்ளிக் தான் எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஏஜ் ஆஃப் ரிபப்ளிக் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் வார்ஸ் அப்போ நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் தான், பட் எதுவுமே கண்டினியூஷனாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு செப்பரேட்டான கேரக்டர்ஸ்க்கான ஒரு காமிக் தான் அது, உண்மையாலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதில் ஆல்ரெடி கொயங்கான்ஸின் பார்த்தாச்சு, அவரோட பேடவனான ஓபியான் கெனவி பார்த்தாச்சு, அதை தொடர்ந்து ஆனகின் ஸ்கைவாக்கரும் பார்த்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனகின் ஸ்கைவாக்கரோட ஒய்ஃபான பாட்மே அமிதலா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னது வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க மறக்காம வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ அதே சமயம் ஸ்டார் வார்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி ஓகே, பாட்மே அமிதலாவோட பிளாட் சம்மரி என்ன? ஸோ க்ளோன் வார்ஸ் வந்து பயங்கரமாக நடந்துட்டு இருக்க, நம்ம ரிபப்ளிக்கோட ஆர்மி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரட்டிஸ்டோட ட்ராய்ட் ஆர்மி கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த போர் முடியவே மாட்டேங்குதுங்க. ஸோ போர்னாலே தியாகங்கள் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் இதில் சோல்ஜர்ஸ் மட்டும் தியாகம் பண்ணுறது இல்லைங்க. ஸோ உண்மையான செனட்டர் பாட்மே அமிதலா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது இந்த போருக்கு வந்து முடிவை கொண்டு வரணும். ஸோ இந்த ரத்த கலரியா இருக்கிற கேலக்சிக்கு ஏதாவது ஒரு முற்றுகை இடணும். ஆனால் ரிபப்ளிக் வந்துட்டு கடைசியில் ஜெயிச்சாலும் அப்போ வந்துட்டு அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் வந்துட்டு புதுசாக நிறைய பேர் உதவி பண்ணதுனாலயா இருக்கணுமே தவிர்த்து ரிபப்ளிக் மட்டும் தனியாக ஜெயிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ புதுசாக நிறைய பேர்த்த நம்ம கூட சேர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் எதிரிகளை வந்துட்டு கொல்லணும். அதே சமயம் எதிரிகளை வந்துட்டு எப்படி தோக்குறீங்கன்னா பேட்டில் ஃபீல்டில் சண்டை போடுற எதிரியாக மட்டும் இருக்கக்கூடாது, அதையும் தாண்டி ரகசியமாக வேலை செய்கிற எதிரிகளையும் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் கார்ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆனகின் ஸ்கைவாக்கர் பாட்மே அமிதலால பேசிட்டு இருக்காங்க. ஆனகின் ஸ்கைவாக்கர் கேக்குறாரு, நிஜமாலுமே நான் கூட வரவேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன்னா நீ வந்துட்டு ஒரு செனட்டர், உன் மேல வந்துட்டு அதிகமா டார்கெட் இருக்கும், உன்னை நான் பாதுகாக்கணும்னு சொல்லும்போது எனக்கு எல்லா நேரங்களையும் ஜெடாய் ப்ரொடெக்டர் தேவை கிடையாது, ஆனா நான் பக்கத்துல இல்லைனா உன மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய தடவை பார்த்துப்போம் நான் நம்புறேன், இருந்தாலுமே இந்த மாதிரி ரிபப்ளிக் வந்துட்டு ஒரு வார்ல இருக்கும் போது நீ அவங்க கூட சேர்ந்து இருக்கணும், அதை விட்டுட்டு என்ன மட்டும் தனியா பாத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதுவும் வேலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது என் வேலை இல்லை, அது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ அந்த சமயத்தில் அவங்க ஒன்னா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பணிப்பெண் ஒருத்தவங்க பார்த்துறாங்க, செனட்டர் அமிதலா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட. ஸோ நம்மளோட ஷிப் வந்து கிளம்புறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்தில் ஆனகின் ஸ்கைவாக்கர் ஐயோ நம்மள வேற ஒன்னா பார்த்துலன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வாய் அவருக்கு நடுங்க. ஸோ அமிதலா சொல்லிடுறாங்க, அவளுக்கு புரிஞ்சிருச்சு நீ விடு ஃப்ரீயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது சரி ஓகே நீ டியூரோல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனகின் சொல்றாரு. ஸோ அப்போ அவங்க ஷிப்ல ஏற போகும்போது பணிப்பெண் கேட்கறாங்க, நீ டியூரோக்கு போறீங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ என்னதான் வந்துட்டு ஆனகின் வந்துட்டு நல்லா பாதுகாத்தாலுமே அவன் வந்துட்டு ரொம்பவே சான்சலர் பால்பட்டின் கூட நெருக்கமா இருக்கான், ஆனா சான்சலரும் சரி மத்த செனேட்டையும் சரி அவங்க யாரையுமே நம்ப முடியாது, அவங்க எல்லா சமயத்திலயும் உண்மையா இருப்பாங்கன்னு கண்டிப்பா நம்ம ஷோராவும் நம்ப முடியாது, அவங்க எதிரியா நண்பனான்னு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அவங்களை வந்துட்டு நம்ம ஒதுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பாட்மே அமிதலா சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க ஆனகின் கிட்ட பொய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே சமயம் ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கிறது என்னன்னா அவங்க வந்துட்டு சான்சலர் பால்பட்டினை வந்துட்டு நம்பல, ஏன்னா மேபி இதுக்கு முன்னாடி இந்த சான்சலரும் சரி செனேட்டும் சரி யாருமே வந்துட்டு நேர்மையா இருந்தது கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு குறை இருந்திருக்கும். ஸோ மேபி அதனாலதான் அவங்க இப்படி சொல்றாங்களோ என்னமோ. சோ அப்ப அந்த பணிப்பெண் கேக்குறாங்க, இந்த மாதிரி அப்ப அவங்க கிட்ட நீங்க வந்துட்டு பொய்யான டெஸ்டினேஷன் சொல்லிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உங்களை பாதுகாக்கறதுக்கு நானும் டோர்மே மட்டும் தான் இருக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி உங்களை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, நான் ரிஸ்க் எடுக்கிறேன் எனக்கு தெரியும் தான், ஆனா இப்படி பண்றதுனால ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நான் நம்புறேன், நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல குரூப்பா இருப்போம் நான் நம்புறேன், நீ கவலைப்படாம வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ ஷிப்புக்குள்ள போக உள்ள இருக்கிற பொண்ணு கிட்ட, நான் வந்து வண்டி ஓட்டுறேன், ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணம் நானாவே இருந்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அவங்களை எந்திரிக்க சொல்லிட்டு அவங்க உட்கார்ந்துறாங்க. ஸோ அந்த சமயத்தில் மே த ஃபோர்ஸ் பி வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக தொடங்குறாங்க. ஸோ அவங்க ஷிப்பை ஓட்டிட்டு இருக்க அந்த ரெண்டு பணிப்பங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜெடாயை பற்றியும் ஜெடாய்க்கும் நம்ம பாட்மே அமிதலாக்கு இருக்கிற அந்த உறவை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் ரெண்டு பேரில் ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம அவங்கள மட்டும் பாதுகாக்க கூடாது, அவங்களோட ரகசியத்தையுமே பாதுகாக்கணும், அவங்களுக்கும் வாழ்க்கையில் சந்தோஷமெல்லாம் வேணும் தானே, அதை போய் நம்ம கெடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க. ஸோ அதை தொடர்ந்து ஷிப் எடுத்துட்டு கிளம்புனவங்க நேராக கிளாப்ரான் அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு போறாங்க. ஸோ கரெக்டாக அந்த பிளானட்டுக்குள்ள போகும்போது இந்த காரியம் வந்துட்டு கெட்டதா போகாதுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு தான் போறாங்க. ஆனா லேண்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு சரியா படலைங்க, ஏன்னா வந்துட்டு அங்க யாருமே அவங்கள வரவேற்கிறதுக்கு இல்லை. அதே சமயம் அவங்க உள்ள வரும்போது ஏதாவது டிரான்ஸ்மிஷன் வந்திருக்கும், அந்த டிரான்ஸ்மிஷன்ஸும் வரல, ஏன்னா ஒரு பிளானட்குள்ள திடீர்னு யாராவது வரும்போது யார் நீங்க வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்றதுக்குலாம் டிரான்ஸ்மிஷன் வரல, அது எதுவுமே வரல, இதனால அவங்களுக்கு சந்தேகம் வருது. அப்போ வந்துட்டு கூட இருக்கிற பணிப்பெண் கேக்குறாங்க, ஒருவேளை டிராப்பா இருக்குமோ அப்படிங்க மாதிரி கேட்க. ஸோ இந்த நாட்டு மக்கள் அவங்க வந்து கிளப்ரோனியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கிளப்ரான் பிளானட்ல இருக்கிறவங்க கிளப்ரோனியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நல்ல நம்பிக்கையோட தான் நம்ம கிட்ட வருவாங்க நான் நம்புறேன், ஒருவேளை அப்படி இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, சரி எதானாலும் சரி ரெடியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஷிப்ல இருந்து இறங்குறாங்க. இறங்கவும் கூட இருக்கிற பணிப்பெண்களுக்கு வந்து எனக்கு என்னமோ இது சரியா படல, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இரு காரணம் இல்லாம எதுவும் பண்ணாத பொறுமையாருங்கிற மாதிரி சொல்ல,
காரணம் எதுவும் பண்ணல, ஆனா மரணமே ஒரு காரணமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக. சோ அங்க ஒரு டோர் இருக்கு, டோருக்கு முன்னாடி யாரும் நின்று இருக்காங்க, அதை பார்த்தோன்னா நம்ம அமிதலா வந்துட்டு ஹலோன்னு சொல்லி சொல்ல, கூட இருக்கிற பணி பெண்ணுக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. நான் வந்துட்டு பேட்மே அமிதலா, நான் வந்துட்டு ரிபப்ளிக்கோட செனட்டர், நான் இங்க இருக்கிற கிராண்ட் மினிஸ்டர் ஸ்டின்ன பாக்கறக்கா வந்திருக்கேன், அவர் தான் என்ன வர சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரிபப்ளிக் எல்லாம் ஒண்ணு இல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ள இருக்கிறவர் சொல்றாரு. சரி நான் கிளம்புறேன், நான் இது வந்து கிராண்ட் மினிஸ்டர் ஸ்டின்னு சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல இப்ப வந்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ வந்து அவங்க ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறமோ டக்குன்னு மேல இருந்து யாரோ சுட்டுறாங்க கூட இருக்கிற ஒரு பணி பண்ண, பட் இருந்தாலுமே கையில தான் அடிபடுது. சோ ஒருத்தங்களுக்கு அடிபட இன்னொருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்மே அமிதலா காப்பாத்துறது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஷூட் பண்ண பாக்குறாங்க. அந்த சமயத்துல அவங்க நேரம் அந்த டோர் கிட்ட போய் நின்னுக்கிறாங்க, கீழே உள்ளவங்களை தூக்கிட்டு போய் நம்ம பேட்மே அமிதலா. பட் முடிச்ச வரைக்கும் இன்னொரு பணி பண்ணிட்டு மேல இருந்து ஒரு ஸ்னைப்பரை சுட்டுட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா ஸ்னைப்பர் நேருக்கு நேரா இருக்கிறனால சரியா அவர் மேல படலங்க. சோ அந்த சமயத்துல டோருக்குள்ள இருக்கிறவங்கிட்ட எங்களை உள்ள விடுங்க, என் கூட இருக்கிறவங்க அடிபட்டிருக்கு அப்படின்னு கெஞ்சுவாங்க, ஆனா என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல. சோ டக்குன்னு இன்னொரு பணிப்பெண் பக்கத்துல வந்துட்டு அவன் வந்து மேலதான் இருக்கான், அவனுக்கு நேர்கீழ நம்ம இருந்தோம்னா அவனால ஷூட் பண்ண முடியாது, அதனால நம்ம இங்க இருக்கிறதா சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், சோ ஓகே நம்ம உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் மினிஸ்டர் ஓகேங்களா, அவரோட பேர் டார்மின். சோ அவர் தான் வந்துட்டு உள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ உள்ள விடமாட்டேன்னு சொல்றதுனால அந்த பணிப்பெண்ணோட கண்ணில் இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் ஆயிருது, நீ இதுல வந்துட்டு ஒரு உடந்தையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு கண்ணை தூக்கிட்டு இருக்க. அமிதலா வந்துட்டு பொறுமையாருன்னு சொல்லிட்டு இங்க நாங்க யாருமே காயப்பத்தவரில், தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு உதவி பண்ணுங்க, அவளுக்கு அடிபட்டு இருக்கு, நாங்க வந்துட்டு ஒரு அமைதிக்காக தான் வந்திருக்கோம், எந்த ஒரு போருக்காகவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே அவங்க ஃப்ரெண்ட் கூட்டிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் மினிஸ்டரான டார்மின் வந்து உள்ள விட்டுறாரு. சோ அந்த சமயத்துல எங்க கூட்டிட்டு போறது அப்படின்னு கேட்க, சோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு, அந்த இடத்துல போய் பார்த்தா சோ அந்த கிரகத்தோட மினிஸ்டர் ஸ்டின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உயிருக்கு போராடிட்டு இருக்காருங்க. சோ ஒரு அசாசினால தான் இதாச்சு. சோ ஒரு அலாரம் வந்ததுமே இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிரகத்தை விட்டு போயிட்டாங்க, ஆனா மினிஸ்டர் வந்துட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு, காத்துக்கிட்டதுனால கடைசியில் வந்து அசாசின் வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கிராண்ட் மினிஸ்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறாங்க, நான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. சோ அப்படி சொல்லவும் பின்னாடி இருக்கிற அந்த டார்மின்ங்கிறவர் வந்திருந்தீங்கன்னா நீங்களும் செத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பேட்மே அமைதியெல்லாம் நேரா போயிட்டு அவர்கிட்ட பேசுறாங்க, ரிபப்ளிக் வந்து எந்த வகையில உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நிறைய டிஸ்கஷன் போச்சு, எங்க மக்கள் எல்லாமே வந்துட்டு இந்த போர்ல இருந்து விலகி இருக்கணும்னு தான் பாக்குறாங்க, ஏன்னா யாருமே வந்து சண்டை போடுற அளவுக்கு அவ்வளவு தைரியமானவங்க கிடையாது, நான் வந்துட்டு ரிபப்ளிக் ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். சோ அப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்னா கேலக்சி மட்டும் இல்லாம நியூட்ரலான சில வேர்ல்ட் எல்லாம் இருக்கு, சோ நிறைய பேர் வந்து சண்டையில ஈடுபடாம இருக்காங்க, அந்த கிரகங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க மன்னிப்பாங்கன்னு நான் நம்புறேன், அந்த செப்பரட்டிஸ்ட் கூட கொஞ்சம் ஸ்பைஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், ஒண்ணு இல்ல நான் வந்துட்டு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன், கண்டிப்பா உங்க மக்களை காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சோ அந்த சமயத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா மயக்க நிலையிலேயே நான் சொன்னது தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மயங்கிடுறாரு, ஆனா எதை பத்தி அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றக்குள்ளேயே மயங்கிடுறாருங்க, இதனால வந்துட்டு பேட்மே அமிதலாவுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிருது. சோ அப்போ வந்துட்டு பேட்மே அமிதலா கேக்குறாங்க யாரு சார்ஜ்ல இருக்கா, சோ அதுக்கு அந்த கூட இருக்கிற டார்மின் அப்படிங்கிற சொல்றாரு, நான் தான் வந்துட்டு செகண்ட் மினிஸ்டர், சோ நான் தான் இப்ப சார்ஜ்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸ்டின் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முட்டாள் தான், உங்களை நம்பிருக்கவே கூடாது, உங்களை இன்வைட் பண்ணிருக்க கூடாது, நீங்க முதல்ல இங்க வந்திருக்கவே கூடாது, அவரோட மதிப்பு என்னன்னு தெரியுமா, எங்களோட மக்கள் யாருமே சோல்ஜர்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நானும் சோல்ஜர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேட்மே சொல்றாங்க, ஆனா நீ வந்து ஒரு பொலிட்டீஷியன் ஆச்சே, அது வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்பவே மோசமானதுன்னு சொல்லுவாங்களா சே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க பாரு பொலிட்டீஷியா இருக்கிறனால மக்களுக்கு நல்லதுதான் பண்ணுவோம், அவங்களோட அழிவுல நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது, அதுல நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போறதும் கிடையாது, கிட்டத்தட்ட நீயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரியில இருக்க, சோ ஸ்டின்னுக்கு அப்புறம் நீ அவரோட இடத்துக்கு வந்ததுனால உனக்கு இதனால ஏதாவது லாபமா, அவர் சாகனால உனக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சோ அவருக்கு அப்பதான் புரியுது கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி உங்களுக்கு இப்ப என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு, எனக்கு இந்த போருக்கு ஒரு முடிவு வேணும், அதை தவிர எனக்கு வேற என்னமே வேணாம், எனக்கு திரும்பவும் இந்த சிஸ்டம் வந்துட்டு பயத்தை நோக்கி போக கூடாது, பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து விலகி இருக்கணும், என்னோட கடந்த கால வாழ்க்கையில வந்துட்டு நான் நபூல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் கேலக்டிக் செனைட்டுக்கு வந்தேன், நான் எப்பவுமே வந்து அமைதிக்காக வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கேன், என்னோட மக்கள் அவதிப்படுறதுல இருந்து காப்பாத்துறதுக்கு நான் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன், அதே சமயம் கேலக்சி வந்து ரொம்பவே பெருமிதமா இருக்கணும்னு சொல்லி பாடுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவர் கேட்கிறாரு, சரி இப்ப அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்கும் போது, இப்ப அது எதுவுமே இல்லாதான், பட் ஆனா அது இல்லாமே போகாதுன்னு சொல்ல முடியும், திரும்பி அதை வர வைக்க முடியும், அந்த போர் வந்துட்டு அந்த குளோன் வார் வந்துட்டு முழுக்க முழுக்க என் மனசை வந்து உடச்சிருச்சு, அதுல இருக்கிற காயங்கள் வந்துட்டு ரொம்பவே ஆழமானது, ஆனா இன்னுமே ரிபப்ளிக் வந்து எதுக்காக துணிஞ்சு நிக்கிறாங்களோ அது வந்துட்டு ஜெயிக்கும் நான் நம்புறேன், இப்படி ஒரு பிரபஞ்சத்தை வந்து உருவாக்குறதுக்கு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம், என்னோட ஒரு வாழ்க்கையும் சரி முழு மனசோட வந்துட்டு நான் என்ன ஒப்படைக்கிறேன், கண்டிப்பா வந்து ரிபப்ளிக் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஜெயிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஒன்னா சேர்ந்தா எப்படி மேல இருக்கிற அசாசின் வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து சண்டை போடுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு வேற சில ஐடியாஸ் இருக்கு இந்த மாதிரி அசாசினை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல, சோ மேல அந்த அசாசின் இருக்கா இல்லையா அவன் வந்துட்டு வெளியில வராங்களா யாராவது அவனை கொலை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க, சோ அவன் வந்துட்டு பைனாகுலர்ல பாத்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே சுடலான்னு போகும்போது பின்னாடி அவனை யாரோ சுட்டுறாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம பேட்மே அமிதலா.
ஸோ முன்னாடியே அதை நான் பண்ணியிருக்கேன்டா அவனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கன்னோட நின்றுருக்கேன். ஸோ அவங்க கிளம்புறாங்க, கிளம்புறக்கு முன்னாடி லிஸ் மோகலஸ், ஸோ லிஸ் மோகல்ஸ் வந்துட்டு உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு போர் வீராங்கனையாக இருந்திருப்பா, கடைசியில் அவளை இங்கே கொல்ல வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வேறு யாரும் கிடையாது, மேலே ஒரு அசாசின் வந்துட்டு சொல்கிறதுக்காக நின்றுருந்தாங்களா அவங்க தான் அது. ஸோ அவங்க ரிபப்ளிக் கூட்டம் தான் நல்லா இருந்திருக்கும் பட் ஆனால் கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ அதுக்கு அந்த மினிஸ்டர் டார்மின் சொல்கிறார் இந்த மாதிரி, இல்லை இல்லை எங்கள் மக்கள் வந்துட்டு இப்போ அசாசின் நினச்சோ எதை நினச்சோ கவலைப்பட வேண்டியது கிடையாது, ஆனால் அவங்க இப்போ கவலைப்பட வேண்டியது இல்லைனா மக்கள் எல்லாருமே இனி அடுத்து வந்து யார் ஆள போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நினச்சி தான் கவலைப்பட்டு இருக்காங்க. ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது ஸ்டின் வந்து எப்படி வந்துட்டு ஒரு சபதத்தை மேற்கொண்டு அவர் வந்துட்டு ஒரு முடிவெடுத்தாரோ அதே மாதிரி என்னால் எதுவும் பண்ண முடியும்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது, அதனால் உங்களுக்கு ப்ராமிஸும் பண்ண முடியாது. ஸ்டின்னு மாதிரி நான் கிடையாது பட் இருந்தாலுமே எங்களால் சண்டை போட முடியலனாலும் எங்களால் வேற விதத்தில் ஏதாவது உதவி உங்களுக்கு பண்ண முடியும், ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நம்ம எல்லாரும் ஆசைப்படுற ஒரு வாய்ப்பு என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கேலக்ஸிலுமே நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை வந்துட்டு யாருமே கண்டுபிடிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் உண்மை, அதை நம்ம கண்டுபிடிப்போம், அதாவது நம்பிக்கை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி கை கோர்க்க அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த காமிக் வந்து முடியுது. ஸோ ஆக்சுவலி இந்த காமிக் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் வார்ஸில், ஸோ இந்த அட்டாக் ஆஃப் த க்ளோன்ஸ் படத்துக்கு அப்புறம் க்ளோன் வார்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியும் ஓகேங்களா. ஸோ அந்த க்ளோன் வார்ஸ் அப்போ செனட்டராக இருக்கிற அந்த நம்ம பாட்மே அமிதலாவோட ரோல் என்ன அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு மக்கள்கிட்டையும் சரி அதே சமயம் இந்த போர் வந்து முடியணும்னு அவங்க தனியாக பாடுபட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலுமே நம் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்களுக்காக வந்துட்டு தியாகம் பண்றதுக்காக தைரியமா தனியா வெளியில போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே பெருசு தானே. ஸோ எந்த அளவுக்கு நம்ம பாட்மே அமிதலா தைரியமானவங்க அப்படிங்கறத வெளிப்படுத்துற மாதிரி வந்துட்டு ஒரு காமிக் இஷ்யூ தான் அது. அதே சமயம் வந்துட்டு அவங்க ஆனகின் ஸ்கைவாக்கரையும் சரி சுப்ரீம் சான்சலரையும் சரி அந்த அளவுக்கு அவங்க நம்பல அப்படிங்கறது இதுல அழகா காட்டியிருக்காங்க. ஸோ ஆனகின் கிட்ட போய் சொல்லிட்டு வந்ததுக்கான காரணம், தெரியாதனமா கூட சுப்ரீம் சான்சலர் கிட்ட அந்த விஷயத்தை அவன் சொல்லிட்டா அவன் வந்து ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் சான்சலர் ஏன் நம்பலனா அவங்களுக்கு அதிகாரிகள் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லைங்க. ஸோ நீங்க ரிவெஞ்ச் ஆஃப் தி சித் படத்தோட கிளைமாக்ஸோட பார்த்திருப்பீங்க, சுப்ரீம் சான்சலர் வந்துட்டு தன்னைத்தானே எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் பாட்மே அமிதலாவோட ரியாக்ஷன் வந்து அந்த அளவுக்கு பெருசா இருக்காது, இவன் இப்படிதான் பண்ணுவான் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சான்சலர் அவங்க நம்பல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல அழகாவே காட்டியிருக்காங்க. ஸோ இந்த காமிக் வந்துட்டு உண்மையாலுமே ஒரு போல்டான ஒரு பாட்மே அமிதலாவை வெளிப்படுத்தி இருக்குங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் என்ன சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சஜஷன் இருந்தால் சஜஷன் சொல்லுங்க. மேலும் ஒரு புதியோட பார்க்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்ஸ் ஒன் எஸ்எஸ். ஸோ அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லா இருக்கும்.